நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் செல்வச் செழிப்பான ஒரு பல்கலைக்கழகம். அதன் சொத்து மதிப்பு 1000 கோடி அமெரிக்க டாலர்கள். இந்த சொத்து மதிப்பு அதற்கு எவ்வாறு கிடைத்தது? நியூ இங்கிலாந்தில் இருந்த சுத்தாங்க சபையைச் சேர்ந்த ஒரு சிலரால் இது மிகவும் எளிமையாக ஹார்வர்ட் பள்ளிக்கூடமாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சுத்தாங்க சபை அங்கத்தினர்களில் சிலர் தனிமையில் உதவியற்ற நிலைமையில் பர்முடா தீவு அருகே விட்டுவிடப்பட்டனர். இதை கேள்விப்பட்ட மற்ற விசுவாசிகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக உணவு மற்றும் மிகவும் அத்தியாவசியமான பொருட்களை அனுப்பி வைத்தனர். பர்முடா தீவில் இருந்த விசுவாசிகள் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு கைமாறாக ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக அவர்கள் அநேக மரங்களை தெரிவு செய்து நியூ இங்கிலாந்துக்கு ஒரு நிபந்தனையோடு அனுப்பி வைத்தனர். இந்த மரங்களை ஏலம் விட்டு அதில் வரும் தொகையை நலிந்து போன ஹார்வர்ட் பள்ளிக்கூடத்தை மேம்படுத்த வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. ஆம், அதன்படி நியூ இங்கிலாந்து சுத்தாங்க சபையினர் அதை ஏலம் விட்டு அதில் வந்த தொகையை ஹார்வர்ட் பள்ளிக்கூட மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினர். இன்றைக்கு அது பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு செல்வச் செழிப்பாக திகழ்கிறது. ஆம் பிரிய மாணவர்களே, நாம் செய்யும் சில சிறு நன்மைகள் கூட எதிர்காலத்தில் அநேகருக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும். இங்கிலாந்து அரச குடும்பத்து குழந்தை வின்ஸ்டன் சர்ச்சில் ஒருமுறை குளத்தில் மூழ்கிய போது அங்கே இருந்த தோட்டக்காரர் ஒருவர் ஓடி சென்று மூழ்கிக் கொண்டிருந்த குழந்தையை காப்பாற்றினார். ஆகவே அந்த அரச குடும்பத்தினர் அந்த தோட்டக்காரருக்கு கைமாறு செய்ய எண்ணி அவருடைய மகனை மருத்துவ படிப்பு படிக்க வைத்தனர். அவர்தான் பென்சிலின் கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃபிளமிங். இவருடைய கண்டுபிடிப்பால் அநேகருடைய உயிர் பிழைத்தது. ஏன், வின்ஸ்டன் சர்ச்சிலே நோய்வாய்ப்பட்ட போது அலெக்சாண்டர் ஃபிளமிங்கால் காப்பாற்றப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் என்றோ ஒரு சிலருக்கு செய்த சிறிய உதவி பின்னாளில் நமக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். யோனத்தான் தன் தகப்பன் ஸ்தானத்தில் தாவீதுதான் தனக்கு பதில் ராஜாவாக வருவான் என்று தெரிந்திருந்தும் தாவீதை மிகவும் நேசித்தான். தாவீதுக்கு பல உதவிகளை செய்தான். யோனத்தான் தாவீதுக்கு செய்த நன்மையை பல மடங்காக அவனுடைய மகன் மேவிபோசேத் அறுத்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலத்தில் நாம் செய்யும் நன்மை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முதலீட்டுக்கு சமம். நாம் இப்போது நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அதை பல மடங்கு அறுவடை செய்வோம். காட் பிளஸ் யூ. ஹாவ் எ நைஸ் டே.